சார், நாங்க கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில இருந்து வரோம். இன்னைக்கு சரியா காலைல 6 மணிக்கு அனிதா சார் ஆபீஸ்ல இருந்து கிருபாங்கிறவர் வந்து கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதி கடம்பூர் ராஜன் ஆபீஸுக்கு 15 பாஸ் கொடுத்து விட்டாரு. 15 பாஸ வாங்கிட்டு நாங்க இங்க வந்தா இது போர்ஜரி பாஸ் சொல்லி காவல்துறை சொல்லுது. இன்னொரு பாஸ் இவங்க அடிச்சிருக்காங்க. எதுக்கு அமைச்சரை இதுக்கு ஏமாத்துறாங்க? அவரு முன்னால் அமைச்சர் வேற, கரண்ட்ல 15 வருஷம் எம்எல்ஏ பாச பாத்துக்கோங்க. இதுல வந்து அரங்க காவலர் துணை தலைவரும் ஜாயின் செக்ரட்டரியும் கையெழுத்து போட்டுக்காரு, கையெழுத்து போட்டுக்காரு, கையெழுத்து போட்டுக்காரு. அப்ப நாங்க வாங்குறது போலி பாசா இல்ல எம்எல்ஏவா இவங்க ஏமாத்துறாங்களா? எங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியணும். இது யாரு கையெழுத்து? போலியா போட்டாரோ அரங்க காவலர் துணை தலைவர். ஆனா இந்த பாச கொடுத்தது கிருபாதான் எங்களுக்கு கொடுத்தாரு. காலையில 6 மணிக்கு தான் கொடுத்தாரு. 15 பாஸ் தான் கொடுத்தாரு. கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு 15 பாஸ் தான் வந்துச்சு. அந்த 15 பாஸ் அதை நம்பித்தான் நாங்க இங்க வந்தோம். அப்ப இவங்க எதுக்காண்டி இந்த போர்ச்சரியா பாஸ் அடிச்சு கொடுத்தாங்க? நல்லா இருக்க. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆதரவாளர்கள் வந்த கார்ல ஒட்டப்பட்ட பாஸ்ல டிஎஸ்பி கையெழுத்து இல்லாததால இது போலியானது அப்படின்னு போலீசார் அனுமதி மறுத்திருக்காங்க. அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் உதவியாளர் கொடுத்த பாஸ் தான் இது அப்படின்னு கடம்பூர் ராஜு ஆதரவாளர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல கந்த சஷ்டி திருவிழா வெகு விமரிசையா நடந்துட்டு வருது. இதுல சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக தான் எக்கச்சக்கமான பக்தர்கள் திருச்செந்தூர் நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக அங்க வரக்கூடிய உங்களுடைய கார் நிறுத்தக்கூடிய இடத்துக்கு பாஸ் வழங்கப்பட்டுட்டு வருது. அதாவது கோயில் வளாகத்துக்குள்ள அந்த காரை நிப்பாட்டணும் அப்படின்னா பச்சை நிற அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுட்டு வருது. அதுல கோவில் இணை ஆணையர், அறங்காவலர் குழு தலைவர், திருச்செந்தூர் டிஎஸ்பி கையெழுத்து இருக்கு. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய உதவியாளர் கிருபாகரன் கொடுத்த கார் பாஸ்ல டிஎஸ்பி வசந்தராஜுடைய கையெழுத்து இல்லாததாலதான் போலீசார் இது போலியானது அப்படின்னு சொல்லி கார்களை அனுமதிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆதரவாளர்கள் இதனால ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இதனால கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு அங்க பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.